இன்று கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன். எங்கே இருந்தாலும் தமிழால் ஈர்க்கப்படுபவர் நாம் அனைவரும். ஆக ஆளுநராக இருந்தாலும் தமிழ் ஆர்வலர் என்ற முறையில் இங்கே வந்து நான் கவியரசிற்கு ஒரு மரியாதையை செய்தேன். புதுவையில் இருப்பதனால் அந்த புதுவை மண் பாரதியாரும் பாரதிதாசனும் உலா வந்த மண். பெண்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்ற அந்த மண்ணில் துணைநிலை ஆளுநராக இருப்பது பெருமை அடைகிறேன். அதே போல கண்ணதாசன் வலம் வந்த இந்த தமிழ் மண்ணில் வந்து கண்ணதாசனிற்கு அஞ்சலி செலுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன். உண்மையிலேயே வாழ்க்கை தத்துவங்களை, மிகப்பெரிய தத்துவங்களை மிக எளிமையாக மக்களுக்கு எடுத்து சொன்ன ஒரு கவிஞர் இருக்கிறார் என்றால் அது கண்ணதாசன் அவர்கள்தான். ஆக இந்த தத்துவ கவிஞனுக்கு மரியாதை செலுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன். அது மட்டுமல்ல, புதுவையில் ஒரு நல்ல ஒரு ஆட்சி வருவதற்கு ஆரம்பமாக 27ஆம் தேதி பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. அமைச்சர்கள் 5 பேர் அன்று பதவியேற்கிறார்கள். நேற்றைய தினம் மரியாதைக்குரிய புதுவை முதல்வரிடமிருந்து அமைச்சர்கள் பட்டியலை வாங்கி அதை மத்திய குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் அனுப்பியிருக்கிறோம். அங்கே இருந்து ஒப்புதல் வந்தவுடன் 27ஆம் தேதி பதவியேற்பு நடைபெறும். அதற்கு முன்னால் ஹைதராபாத் தெலுங்கானா சென்று கொண்டிருக்கிறேன் அங்கே உள்ள வேலையை பார்ப்பதற்கு. ஆக சென்னை வழியாகத்தான் வந்து தெலுங்கானா செல்ல வேண்டும். சென்னை வந்திருக்கின்ற நேரத்தில் மரியாதைக்குரிய கண்ணதாசன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதில் பெருமை அடைகிறேன். எல்லாருமே, அதாவது ஆல்பாவா இருந்தாலும் சரி, டெல்டாவா இருந்தாலும் சரி, டெல்டா பிளஸ்ஸா இருந்தாலும் சரி, கொரோனா மைனஸ் ஆக வேண்டும் என்று நாமெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் டெல்டா பிளஸ்ன்னு ஒன்று வந்து குதித்து இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் தடுப்பூசி மட்டும்தான் அதற்கு தீர்வு. 70-75% தடுப்பூசி போட்ட இடத்தில் டெல்டா வந்து குதித்தாலும் சரி, ஆல்பா வந்து குதித்தாலும் சரி, அதிகமான பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. இது ஒரு வீரியம் மிகுந்த ஒரு வைரஸ் தான். டெல்டா பிளஸ் என்பது மிக வேகமாக பரவக்கூடியது. ஆனால் எப்பொழுதுமே முகக்கவசம் அணிந்து, கைகளை கழுவி, ஓரளவிற்கு சமூக இடைவெளி கடைபிடித்து தடுப்பூசி போட்டுக்கொண்டால் எந்த வகை வைரஸையும் நம்மால் எதிர்கொள்ள முடியும். 3வது அலையாக இருந்தாலும் சரி, டெல்டாவாக இருந்தாலும் சரி, டெல்டா பிளஸ்ஸாக இருந்தாலும் சரி, முகக்கவசம் அணிந்து வைரஸ் எந்த வழியாக போகும், மூக்கு வழியாக வாய் வழியாக, அதை முழுவதுமாக அடைத்து பாதுகாப்பாக இருந்தால் எந்தவித வைரஸையும் எதிர்கொள்ளலாம். அதற்கு அரசாங்கங்களும் தயாராக இருக்கிறோம். இல்லை, நிச்சயமாக இல்லை. ஏன்னா நாங்கள் துணைநிலை ஆளுநராக மட்டும் இல்லாமல் மருத்துவராக இருந்ததுனால எந்தவித தொய்வும் இல்லாமல், ஏனென்றால் அங்கே கவர்னர் ஆட்சி நடக்கும் போதே கரோனாவும் வந்துவிட்டது. அந்த நேரத்தில் எந்தவித தொய்வும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த அளவில், 2500 இருந்த இடத்துல இன்றைக்கி 200 தான் கேஸு. பல 40-50 உயிரிழப்புகள் நடந்த இடத்துல நேற்றெல்லாம் ஒரு உயிரிழப்பு கூட வரக்கூடாது. ஆனாலும் மிக கவனமாக அதை கையாண்டோம் என்பதிலும் சென்னை உயர்நீதிமன்றமே அதற்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்தேன். ஒன்றிய அரசு, உங்களுடைய கருத்து என்ன? ஒன்றிய அரசு என்ற சொல் தவறானதா? நான் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டாக இருக்கிறதுனால அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. அரசியல்வாதிகள் அவரவர்கள் கருத்தை சொல்லிக் கொள்கிறார்கள்.